ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஒரு ஊர்ல மீனாட்சி அப்புறம் அவங்க பொண்ணு கண்மணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. மீனாட்சி கண்மணி வயித்துல இருக்கிறப்பவே மீனாட்சியோட கணவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. மீனாட்சி வீட்டு வேலை செஞ்சுதான் அவ பொண்ணு கண்மணிய வளர்த்துட்டு வரா. மா, இன்னைக்கும் நீங்க வேலைக்கு போறீங்களாமா? அம்மா, எனக்கு வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்குதுமா. என்னோட ஃப்ரெண்டு கனி அவ ஸ்கூலுக்கு போறாமா, என்னையும் நீங்க ஸ்கூல் சேர்த்து விடுறீங்களாமா? நானும் அவ கூட ஸ்கூலுக்கு போறேமா. மா கண்மணி, நம்ம வீட்டுல காசு இல்லம்மா. காசு வந்ததும் அம்மா நான் உன்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுறேம்மா. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா, நீ வீட்டுல பத்திரமா இரு. மீனாட்சி அப்படி சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. மீனாட்சி ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. குட் மார்னிங் மேடம். உன்னோட குட் மார்னிங்க நீயே வச்சுக்கோ. நேத்து என்ன சொன்ன? உன்ன இன்னைக்கு சீக்கிரமா வர சொன்னல்ல. ஆமாங்க மேடம், நான் மறந்து போயிட்டேன் மேடம், சாரி. இப்ப சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். ஓ, மறந்து போயிட்டியா? 1st ஆனதும் நீ சம்பளம் வந்து கேப்பல்ல, அப்ப நான் சொல்றேன் மறந்துட்டேன்னு. போ, போய் வீட்டுல இருக்க வேலைய பாரு, போ. வீட்டு ஓனர் மீனாட்சிய திட்டே இருப்பாங்க. மீனாட்சி வருத்தப்பட்டுகிட்டே சமைச்சிட்டு இருந்தா. கண்மணி இப்ப என்ன பண்றான்னு தெரியல. பாவம் குழந்தை தனியா வீட்டுல இருக்கா. அவ வயசு பொண்ணுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, ஆனா நம்மளால கண்மணிய ஸ்கூல்ல சேர்த்து விடவே முடியல. இப்படி கண்மணி சமைச்சுக்கிட்டே புலம்பிட்டு இருந்தா, அப்போ சாந்தி மேடம் அங்க வந்தாங்க. என்ன மீனாட்சி புலம்பிக்கிட்டே இருக்க? உன்னோட புலம்பல்ல உப்பு காரத்தெல்லாம் அதிகமா போட்டு போற. மேடம், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீங்க அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, அட்வான்ஸ்லாம் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டியா? நீ செய்யற வேலைக்கு உனக்கு அட்வான்ஸ் வேற ஒண்ணு கேக்குதா? ஒழுங்கா வேலைய பாரு. சாந்தி மேடம் அப்படி சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளில போயிட்டாங்க. மீனாட்சி வேலைய முடிச்சுட்டு துர்க்கையம்மன் கோவிலுக்கு போனா. துர்க்கை அம்மா தேவி, என்னோட பொண்ணு பாவம், அவ பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை தான் பாத்துட்டு இருக்கா. அவளை ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்கிட்ட காசு இல்ல. என்ன இப்படி புலம்புறான்னு பாக்குறியா? எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல, அதான் உன்கிட்ட வந்து புலம்புறேன். மீனாட்சி துர்க்கையம்மன் மேல தீவிர பக்தி கொண்டவள். டெய்லியும் வேலையை முடிச்சுட்டு துர்க்கையம்மன் கோவிலுக்கு வந்துடுவா. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் கண்மணிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால கண்மணிய மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறா. அப்போ டாக்டர், என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு காய்ச்சல் குறையவே இல்ல. உன்னோட பொண்ணுக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்குமா, ட்ரீட்மென்ட் பண்ணா சரியா போயிடும். ஐயோ டாக்டர், ஏதாவது பண்ணி என்னோட பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். மா, 1,00,000 ரூபாய் செலவாகும், நீ ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல பணத்தை கட்டு, அப்புறம் நான் ட்ரீட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்றேன். ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் கடவுளே? மீனாட்சி வீட்டு வேலை செய்யற இடத்துக்கு போய் காசு கேட்டா. அதுக்கு அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, என்ன மீனாட்சி 10 நாளா வேலைக்கே வரல, நீ வரலன்னு நான் ஒரு வேற ஆளை வச்சுட்டேன், இப்ப பார்த்து வந்து காசுலாம் கேக்குற? என்கிட்ட காசுலாம் இல்ல, போ போ. மீனாட்சி அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் காசு கேட்டா, ஆனா யாரும் காசு கொடுக்கல. மீனாட்சி அழுதுகிட்டே துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனா. துர்க்கை அம்மா தேவி, என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்துமா, எனக்கு பணம் தேவைப்படுது. யாருக்கிட்ட காசு கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. துர்க்கை அம்மா தேவி, உன்னதான் நம்பி இருக்க, நீ என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்துமா. மீனாட்சி இப்படி கோவில்ல அழுதுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அப்ப டாக்டர், மா எங்க போனீங்க? உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியாயிடுச்சுமா, யாரோ உங்க பேரை சொல்லி காசு கட்டினாங்க, நீங்க போய் இப்ப உங்க பொண்ணை பாக்கலாம். மீனாட்சி, துர்க்கை அம்மன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காசு கட்டி இருப்பாங்கன்னு மீனாட்சி கோயிலுக்கு போனா. துர்க்கை அம்மா தேவி, நீ தான் என்னோட பொண்ணு உயிரை காப்பாத்தி இருப்ப, எனக்கு தெரியும். மீனாட்சி அப்படி சொன்னதும் துர்க்கை அம்மன் காட்சி கொடுத்தாங்க. மீனாட்சி, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கட்டின, நீ அழுவாத, உன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பத்திரமா பாத்துக்கோ. துர்க்கை அம்மன் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. மீனாட்சி கண்மணி ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்புறமா துர்க்கை அம்மன் கோவில் வாசல்ல ஒரு பூக்கடை வச்சு நடத்திட்டு வந்தா.